பின்னது உலகம் அதனால் உழந்தும் உழவே தலை. உழவர் சமுதாயத்திற்கு பணிவான மக்கள் வணக்கம். அன்பார்ந்த உழவர் பெருமக்களே, அரசு செயல்படுத்தும் பல திட்டங்கள் உழவர்களை சென்று அடைவதில் பல தடைகள் உள்ளன. குறிப்பாக திட்டங்கள் குறித்த விழிப்புணர்வை மக்களிடத்தில் ஏற்படுத்த திட்டத்தை செயல்படுத்தும் அலுவலர்களின் பணி திருப்திகரமாக இல்லை என்பது உழவர்களின் ஒருமித்த கருத்து. இந்த சூழ்நிலையில் பல தன்னார்வ தொண்டு அமைப்புகள் அரசு திட்டங்களை உழவர்களுக்கு கொண்டு செல்வது மட்டுமல்லாது திட்டங்களை செம்மையாக செயல்படுத்த பல நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றன. அந்த வரிசையில் வேலூர் மாவட்டம் தும்பேரி மற்றும் சிக்கனாங்குப்பம் பகுதிகளில் நீர்வடி திட்டத்தை அனைவரும் பாராட்டும் ஒன்றும் செயல்படுத்தியுள்ளது தெக்குப்பட்டு கிராமத்தில் செயல்பட்டு வரும் பூமி இயற்கை வள பாதுகாப்பு மையம் என்ற அமைப்பு. இந்த மையம் சமீபத்தில் நீர்வடி பகுதி அங்கத்தினர்கள் மற்றும் உழவர்கள் பயன்பெறும் பொருட்டு விழிப்புணர்வு முகாம் ஒன்றை நடத்தியது. அந்த முகாமில் பல அறிவியலாளர்கள் கல்வியாளர்கள் கலந்து கொண்டு பயனுள்ள கருத்துக்களை கூறினர். இந்த விழா செல்வி சம்யுக்தாவின் பாரதியார் பாடலுடன் துவங்கியது. நிகழ்ச்சியை பார்ப்போம். செந்தமிழ்நாடினும் போடி நிலே இன்பத்தேன் வந்து பாயுது காடி நிலே எங்கள் தந்தையர் நாடினும் பேச்சு நிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலே வேதம் நிறைந்த தமிழ்நாடு உயர்விரும் சேர்ந்த தமிழ்நாடு நல்ல காதல் புரியும் அறம்பயர் போல் இல்லம் கன்னிகள் சூழ்ந்த தமிழ்நாடு தந்தன்னான் என்ன தந்தானே தன தந்தன்னான் என்ன தந்தானே தந்தன்னான் என்ன தந்தானே தன தந்தன்னான் என்ன தந்தானே காவேரி தென் பெண்ணை பாலாறு தமிழ் கண்டதோர் வகை போல் உண்மை நதி என்னமே வியாறு பலவோத திருமேனி செழித்த தமிழ்நாடு கல்வி சிறந்த தமிழ்நாடு புகழ் கம்பன் பிறந்த தமிழ்நாடு நல்ல பல்விதமாயின சாத்திரத்தின் மன பருகும் வீசும் தமிழ்நாடு தந்தன்னான் என்ன தந்தானே தன தந்தன்னான் என்ன தந்தானே தந்தன்னான் என்ன தந்தானே தன தந்தன்னான் என்ன தந்தானே வள்ளுவன் தன்னை உலகினுக்கே தந்து வான் புகழ் கொண்ட தமிழ்நாடு நெஞ்சையாலும் சிலப்பத்தி காரம் என்றோ மணி யாரோ படைத்த தமிழ்நாடு செந்தமிழ்நாடினும் போடி நிலே இன்பத்தின் வந்து பாயுது காடி நிலே எங்கள் தந்தையர் நாடினும் பேச்சு நிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலே தந்தன்னான் என்ன தந்தானே தன தந்தன்னான் என்ன தந்தானே தந்தன்னான் என்ன தந்தானே தன தந்தன்னான் என்ன தந்தானே. எல்லோருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு ஒரு இருபெரும் விழா அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு நிகழ்ச்சிகளை இந்த விழாவில் நம்ம நடத்த போகிறோம். குறிப்பாக இந்த விழாவை வந்து யார் நடத்துறது அப்படின்றத நான் முதல்ல சொல்லலாம்னு நினைக்கிறேன். இப்போ நமக்கு வந்து முக்கியமாக மக்கள் தொலைக்காட்சியிலேருந்து வந்திருக்காங்க. மக்கள் தொலைக்காட்சியும் தும்பேரி நீர்வடி பகுதி சங்கமும் சிக்கனாங்குப்பம் நீர்வடி பகுதி சங்கமும் பூமி நிறுவனமும் இணைஞ்சி இந்த இருபெரும் விழாவை வந்து நம்ம நடத்துகிறோம். இந்த நடத்தக்கூடிய இந்த விழாவில் முக்கியமான நோக்கம் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்முடைய பூமி நிறுவனத்தின் மூலமாக விவசாயத்தில் பல்வேறு பகுதிகளில் நம்ம என்னென்ன உதவிகள் செய்தோமோ
அந்த உதவிகளுக்கு பக்கபலமாக இருந்த பல்வேறு அலுவலர்கள் மற்ற தலைவர்கள் அவங்களுக்கு வந்து பூமி நிறுவனத்தின் மூலமாக விருதுகள் வழங்கக்கூடிய ஒரு விழா இது. அவர்களுக்கு நன்றி சொல்லக்கூடிய ஒரு விழா இது. ரெண்டாவது விழா வந்து என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நமக்கு வந்து அரசாங்கத்திலிருந்து பல திட்டங்கள் வர வேண்டியிருக்கு இல்லையா. வேளாண்மை துறை இருக்குது, தோட்டக்கலை துறை இருக்குது, அதே மாதிரி வேளாண்மை பொறியியல் துறை இருக்குது, அப்புறம் வந்து கால்நடை பராமரிப்பு துறை இருக்குது, வங்கிகள் இருக்குது. இப்படி அதிலிருந்தெல்லாம் கிடைக்கக்கூடிய உதவிகள், அரசாங்க திட்டங்கள் என்னென்ன வருது அப்படின்றத பற்றி தெரிவிக்கிறதுக்காக அவங்களையும் நம்ம இதில் வரவழைச்சிருக்கோம். அவங்களாம் உங்களுக்கு அந்த கருத்துக்களை சொல்லக்கூடிய ஒரு விழா. அதே மாதிரி இன்னொன்று முக்கியமான விஷயம், இந்த நீரொழிப்பு பகுதி திட்டங்களை சிறப்பாக செயல்படுத்துறதுக்கு 70% காரணமாக இருந்தது நீரொழிப்பை சங்கத்தில் இருந்த பெண்கள் தான். நிறைய ஆண்களோட நம்முடைய வேலைகளில் நிறைய செய்தது நீங்கள் தான் செஞ்சீங்க. அதனால தான் நம்முடைய திட்டங்கள் வந்து மிகவும் வெற்றிகரமாக நடந்தது. இப்போ அதே மாதிரி நம்முடைய உழவர் உற்பத்தி சங்கமும் பெண்கள் மூலமாக தான் நம்ம நடத்த போகிறோம். கிட்டத்தட்ட அதில் வந்து நீங்கள் 70,000 ரூபாய்க்கு மேலே வந்து பங்கு தொகையாக அவங்க செலுத்தியிருக்காங்க. அதனால் அதை விரைவில் தொடங்க இருக்கோம். அதனால் இப்போ இந்த நிகழ்ச்சி தொடங்குது. இப்போ வெளியிலிருந்து நமக்காக இப்போ இவங்கெல்லாம் பெரியவங்கெல்லாம் வந்திருக்காங்க, அவங்க இதை நடத்துவாங்க. நானும் உங்களைப் போல் ஒரு விவசாய குடும்பத்திலிருந்து தான் வந்து இந்த நிலையிலே நான் இருக்கின்றேன். விவசாயம் என்பது இந்தியாவிலே தமிழகத்திலே ஒரு முக்கியத்துவம் கொடுக்காத ஒரு துறையாக மாறிக்கொண்டு வந்திருக்கின்றது. இந்திய பொருளாதாரத்திலே பார்த்தீர்கள் என்றால் மக்கள் தொகையிலே ஏறக்குறைய 60% மேற்பட்டவர்கள் விவசாயத்தை நம்பி இருக்கின்ற போது அதனுடைய வருமானம் என்று பார்த்தால் இந்தியாவினுடைய மொத்த வருமானத்திலே விவசாயத்தின் பங்கு என்று பார்த்தால் அது ஒரு 20-25% தான் இருக்கின்றது. எனவே இந்த மற்ற துறைகளிலே வரக்கூடிய வருமானத்தோடு ஒப்பிடும்போது விவசாயத்துறையினுடைய வருமானம் மிக குறைவாக, அதிக மக்கள் ஈடுபாட்டில் இருக்கக்கூடிய இந்த துறையிலே அதனுடைய வருமானம் குறைவாக இருக்கின்றது. ஏன் என்று உங்களுக்கும் தெரியும். எனவே ஒரு மக்கள் நலம் சார்ந்த ஒரு அரசாங்கம் ஒரு மிக முக்கியமான தொழிலாக இருக்கக்கூடிய விவசாயத்திற்கு இந்த விவசாயத்தை எப்படி வளப்படுத்துவது, எப்படி மக்களுக்கு உதவிகரமாக இருப்பது, மண் வளங்களை எப்படி பாதுகாப்பது, நீர் வளத்தை எப்படி விவசாயிகளுக்கு அளிப்பது, அதை எப்படி பாதுகாப்பது என்கின்ற போன்ற நீண்டகால திட்டங்களை வகுத்து அந்த விவசாயத்தை மேம்படுத்த வேண்டும். இந்த ஒரு நிலத்தை அடிப்படையாக கொண்ட ஒரு சமுதாயத்தில் இருந்து தொழிற்சாலைகளை அடிப்படையாக கொண்ட சமுதாயமாக வளர்ச்சி அடைகின்ற ஒரு நாட்டிலே விவசாயம் பின்னுக்கு தள்ளப்பட்டு விவசாயமும் கூட ஒரு தொழிற்சாலையைப் போல, ஒரு கார்ப்பரேட் அக்ரிகல்ச்சர் என்று சொல்லக்கூடிய ஒரு தொழிற்சாலையைப் போல நடக்கக்கூடிய ஒரு துறையாக இது மாறுவதற்கான ஒரு ஆரம்பத்திலே நாம் இருக்கின்றோம். இளைஞர்கள் இதிலே விவசாயத்திலே அவர்கள் ஈடுபடாமல் இருப்பதற்கு காரணம் இதில் இருக்கக்கூடிய கஷ்டங்களும் இதில் வரக்கூடிய வருமானங்களும் தான். எனவே காலப்போக்கிலே இந்த விவசாய பொருட்களுக்கும் அதிகமான விலை கிடைக்கும், விவசாயத்தின் முக்கியத்துவம் உணரப்படும், அப்பொழுது இந்த விவசாயமும் ஒரு மிக முக்கியமான ஒரு தொழிற்சாலைகளைப் போல ஒரு முக்கியமான ஒரு தொழிலாக மலரும். அப்பொழுது கிராமத்தில் உள்ளவர்களும் விவசாயத்துறைகளில் இருக்கக்கூடியவர்களுக்கும் மற்ற துறைகளில் இருப்பதைப் போல வருமானம் அதிகரிக்கும். அப்பொழுது நம்முடைய விவசாயத்தை எப்படி பாதுகாப்பது, விவசாயிகளுடைய குறைகள் என்ன, அவர்கள் சந்திக்கின்ற பிரச்சனைகள் என்ன, இவைகளை எல்லாம் தீர்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்திலே அரசாங்கமும் தள்ளப்படும். எனவே எதிர்காலத்திலே வருகின்ற ஆண்டுகளிலே இந்த விவசாயம் செழிப்படையும், விவசாயத்திற்கு தேவையான அனைத்து பொருட்களுமே தேவையான அளவிலே அளிக்கப்பட்டு மண் வளம், நீர்வளம் இவைகளெல்லாம் பாதுகாக்கப்பட்டு விவசாயத்தை எப்படி செழுமையடைய செய்யலாம் என்கின்ற ஒரு அக்கறையோடு இருக்கின்ற ஒரு அரசாங்கம் மக்களுக்கும் துணை செய்யும், விவசாயமும் வளரும், மக்களும் வளர்வார்கள் என்று கூறி இந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்திருக்கின்ற நண்பர் திரு ஞானசூரிய பகவான் அவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்து, உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்து இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். இந்த மழை இல்லாத காரணத்தினாலே நமக்கெல்லாம் வந்து பெரிய பிரச்சனையாக இருக்குது. அடுத்த ஒரு பிரச்சனை நான் சொன்னால், நான் நேற்று கூட சொன்னேன்,
நம்ம உற்பத்தி செய்கிறோம், அந்த உற்பத்தி செலவு கூட காசு வரதில்லை இல்லைங்களா, உற்பத்தி செலவு கூட காசு கிடைக்கிறதில்லை. இப்படிப்பட்ட காலத்தினாலே இந்த விவசாயம் இன்று நலிவடைந்திருக்கிறது. அதற்காகத்தான் விஞ்ஞானபூர்வமான பல திட்டங்களை கொண்டு வந்து, இப்போ தண்ணீர் பிரச்சனைக்காக தண்ணீர் சேகரிக்க தான் ஐயா சொட்டு நீர் இந்த பாசனத்தை பற்றி கொண்டு இருக்கிறாங்க. இது போன்ற திட்டங்களை அறிமுகப்படுத்தி நாம் செய்யும் பொழுது விவசாயத்திலும் நாம் தலையிலிருந்து இருக்க முடியும். விவசாயம் இல்லைன்னா சாப்பாட்டுக்கு வழி கிடையாது. நீ பணம் வச்சுட்டு சாப்பிட முடியுமா? பெரிய பங்களா இருக்குது, ஆனால் சாப்பாடுக்கு என்ன செய்ய முடியும்? அந்த சாப்பாடு கொடுக்குறவன் யார்? விவசாயி தான். விவசாயி இல்லை என்று சொன்னால், விவசாயம் இல்லை என்று சொன்னால் உணவே கிடைக்காது இல்லையா? ஆக அடிப்படை தேவையான உணவை கொடுக்கின்றவர்கள் யாருன்னு சொன்னால் விவசாயிகள் தான். அந்த விவசாயிகளாகிய நீங்கள், இந்த நாங்கள்லாம் சொல்லி சொல்கிறேன், நம்மெல்லாம் வந்து தாடு மனப்பானை கொண்டு வர அவசியமில்லை. இப்படிப்பட்ட விவசாயிகளுக்கு என்ன இப்பொழுது தேவை என்று சொன்னால், சரியான வழிகாட்டுதல் தேவை. ஒரு லோன் வாங்கினா கூட எங்கே வாங்கணும் தெரியாது. ஐயா இப்போ சொன்னாங்க, பல ஒரு சின்ன புத்தகம் போட்டிருக்காங்க, படித்து பார்த்தேன். அந்த விவசாயிகளுக்கு வழிகாட்டுவதற்காக என்னென்ன செஞ்சானீங்கள்னா, சிறப்பாக அந்த வருமானத்தை ஈட்ட முடியும், உங்களுடைய நீங்கள் வளம் கொடுக்க முடியும் என்பதற்கான சிறு புத்தகங்கள் எல்லாம் போட்டிருக்கிறார்கள். அதை பார்க்கும்போது சந்தோஷமாக இருக்கிறது. அந்த வகையிலே இந்த விழா நடத்தும் பொழுது உங்களை வழிகாட்டுவதற்காக ஒரு அமைப்பு இருக்கிறதே, அதை உங்களுக்கு இறைவன் நல்ல அருள் கொடுப்பான். உங்களுடைய பணி மேலும் மேலும் சிறக்கும். ஏனென்று சொன்னால் இது நல்ல ஒரு காரியத்திற்காக செய்கிறீர்கள். இது ஒரு பெரிய, நான் சொல்லுவேன் என்ன சொல்ல, உலகத்தில் இருக்க மக்களை ரெண்டாக பிரிக்கிறது உண்டு. அந்த ஆன்மாவை ரெண்டு விதமாக பிரிப்பாங்க. ஒன்று என்ன சார், மகாத்மாக்கள் என்று சொல்லுவார்கள். யார் ஏழைகளுக்காக, நலிந்தவர்களுக்காக, பிற்படுத்தப்பட்டவர்களுக்காக, நாதியற்றவர்களுக்காக இரக்கம் கொண்டு சரியான வழிகாட்டுதல் செய்து அவருடைய மேம்பாட்டிற்காக பாடுபடுகின்றார்களோ அவர்கள்தான் உண்மையிலேயே மகாத்மாக்கள். மற்றவர்களெல்லாம் துர்மாத்மாக்கள். நான் சொல்ல, ராமகிருஷ்ண பரமஹம்சா சொன்ன வார்த்தை இது. ராமகிருஷ்ண பரமஹம்சா சொல்லுவார், ஹிம்மை கால் மகாத்மா ஹூஸ் ஹார்ட் ப்ளீட்ஸ் ஃபார் த புவர் டவுன் ட்ராடன் மார்ஜலைஸ். அந்த வகையிலே நீங்கள் இப்படிப்பட்ட சிறப்பான பணியை செய்கின்றீர்கள். என்னுடைய அருள் உங்களுக்கும் உங்களுடைய இயக்கத்திற்கும் கிடைக்கும். அதற்கு நானும் ஒரு துணையாக இருப்பதற்கான வாய்ப்பு கொடுத்தமைக்காக நன்றி பாராட்டி, இதற்காக ஒரு சிறிய விருது கொடுத்திருக்கிறீர்கள். அதற்கு நான் தகுதியானவனா இல்லை எனக்கு தெரியாது, இருந்தாலும் கூட நீங்கள் கொடுத்ததை ஏற்றுக்கொண்டு அதற்காக நன்றி பாராட்டி, வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எங்களுடைய கல்லூரியில் வந்துட்டு விவசாய பெருமக்களுக்காக ஒரு சில சர்டிஃபிகேட் கோர்ஸ், இதுக்கு வந்துட்டு நீங்கள் +2 படிச்சிருக்கணும், எஸ்எல்சி படிச்சிருக்கணுங்கிறது அவசியம் கிடையாது. நீங்கள் வந்துட்டு பெண்களும் வரலாம். காளான் வளர்ப்பது எப்படி? 7 நாட்களில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு லேபுக்குள்ளவே, அந்த லேப்னால் ஒன்றும் வந்துட்டு விஞ்ஞான லேபு கிடையாது, புல் போட்டு அதில் சில உரங்கள் போட்டு அந்த விதை போட்டு எப்படி காளானை வளர்க்குறோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து ஆச்சரியப்படுவீங்க. அதாவது முதல் தரம் காளான், இதை வந்துட்டு எப்படி உற்பத்தி செய்யலாம், நீங்களும் கற்றுக்கொள்ளலாம். நீங்களும் வந்து அதாவது இந்த பூமி அறக்கட்டளைக்கு ஒரு வேண்டுகோள், நீங்களும் இஸ்லாமிய கல்லூரியும் இணைந்து ஒரு புனிருந்துணர்வு ஒப்பந்தம் போட்டு, இங்கே இருக்கிற வந்துட்டு MOU மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங்னு சொல்லுவோமே, அது போட்டு இங்கே இருக்கிற விவசாய பெருமக்களுக்கெல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி தொழில் ரீதியான இந்த பயிற்சிகள் கொடுத்தால் வந்துட்டு நாடு முன்னேறும், உங்கள் ஊர் முன்னேறும், நீங்கள் முன்னேறுவீங்க. வாய்ப்பு தந்த இந்த பூமி அறக்கட்டளைக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். ஒரு செயலை செய்தால் வாழையடி வாழையாக செய்யணும். எதை போலாம், வாழை மரத்தை பாருங்கள் நீங்கள், ஒரு கன்று போச்சுன்னா இன்னொரு கன்று முடிச்சிட்டே இருக்கா, இன்னொரு கன்று போச்சுன்னா இன்னொரு கன்று முடிச்சு. அந்த மாதிரி வேளாண்மை பணி என்பது வாழையடி வாழையாக இருந்தால்தான் நன்றாக இருக்கும். மேத்தா சொல்லுவார், நான் மண்ணில் வேரோடி மாநிலத்தில் கால் பதித்து வீசும் புயல் காற்றை விழும் வரைக்கும் நின்றெதிர்ப்பேன், நின்றெதிர்த்த முடிவினிலே என் கன்றெதிர்க்கும், கன்றுகளுடைய கன்றுகளுடைய கன்றெதிர்க்கும், நான் தனி வாழை அல்ல வாழையடி வாழை. இப்படி வாழையடி வாழையாக செய்தால் தான் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அந்த வகையில் பார்க்கும்போது வேலூர் மாவட்டத்தில் ஒரு பல்கலைக்கழகம் இருக்குது, விவசாய பல்கலைக்கழகம், எத்தனை பேருக்கு தெரியுன்றது எனக்கு தெரியல. ஒரு கல்லூரி இருக்குது, இன்னொன்று விருஞ்சிவரத்தில் ஒரு இது இருக்குது விவசாயத்தை பற்றி. முதல்ல இதை நம்ம தெரிஞ்சுக்கணும். இது தெரியாமையே நம்ம ஒரு குறுகிய வட்டத்துக்குள்ளே இருந்தால் என்ன தெரியும். கலவையில் ஆதி பராசக்தி வேளாண்மை பல்கலைக்கழகம் ஏறத்தாழ 1300 ஏக்கரா, எனக்கு தெரிய தமிழ்நாட்டிலே அவ்வளோ பெரிய ஏக்கராவோடு அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரே ஒரு பல்கலைக்கழகம் கல்லூரி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆதி பராசக்தி கலவை கல்லூரி தான். நான் ஒரு நாள் முழுக்க சீருந்தில் என்னை அனுப்பி சுற்றி பார்க்க சொன்னாங்க. அங்கே பார்த்தேன் அங்கே பயிர் தொழில் எப்படி ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சின்ன இடத்துல கூட, தண்ணி இல்லாத இடத்துல கூட நல்ல பயிர் தொழில் அமோகமாக இருக்குது. நம்ம ஒரு காலத்தில் ஆற்று நீர் பாசனம், எங்கள் ஊர் பகுதிகளெலாம் வந்தால் பாலாறு பகுதி, அந்த காலத்தில் ஆற்று நீர் பாசனம், அதுக்கு பின்னாடி கிணற்று நீர் பாசனம், இப்போ சொட்டு நீர் பாசனம், இன்னும் எதிர்காலத்தில் போனால் கண்ணீர் பாசனம் தான் பாசனத்தை நம்ம செய்ய போகிறோம். இதில் நம்ம செய்ய தவறிய கடமை என்னென்னா, மழை பெய்யுது, உலகத்தில் அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடம் சிறப்புஞ்சி எல்லாருக்கும் தெரியும்,
தென்னகத்தில் அதிகமாக மழை பெய்யக்கூடிய இடம் எதுனா தமிழ்நாடு தான். 967 மில்லிமீட்டர் வந்து கணக்கீடு செய்யப்பட்டிருக்க கேரளம், ஆந்திரம், பாண்டிச்சேரி இந்த பகுதியெல்லாம் கணக்கெடுத்து பார்த்தா அதிகமான மழை பெய்யக்கூடிய இடம் தமிழ்நாடு. ஆனால் நம்ம என்னத்தின்னா சேமிக்கிற பழக்கத்தை விட்டுட்டோம், தண்ணியை அப்படியே ஆற்றோடு போயாச்சின்னு மாதிரி விட்டுட்டுங்க. இந்த தண்ணியை சேமிக்கிற யார், தாய் அழப்பழித்தாலும் தண்ணியை அழப்பழிக்காது அப்படின்னு நம்ம நினைக்கிறோங்க. இப்போ இஸ்ரேல் நாடு அந்நிய மாநிலமாக இருந்தாலும் அண்டை மாநிலமாக இருந்தாலும் இன்றைக்கி பயிர் தொழிலில் உயிர் மூச்சாக இன்றைக்கி விளைவிக்கிறாங்க, எல்லா பொருளையும் ஏற்றுமதி செய்கிறாங்க. காரணம் அவன் பயன்படுத்தக்கூடிய தண்ணீரினுடைய அளவு தான் மிக முக்கியம். நம்ம அப்படியே ஒன்று திறந்து விட்டால், குழாய் திறந்து விட்டாலும் சரி, பம்ப் செட் திறந்து விட்டாலும் சரி, ஒரு அளவோடு நீர் பாய்ச்சினா தான் எதுவும் இருக்கும். அதுதான் அரங்கின்றி வட்டாடிட்டு நிறைய நூலின்றி கொட்டி குழல், நிறைய படிச்சுட்டா மட்டும் போதாது, அது எடுத்து சொல்லக்கூடிய பாங்கு இருந்தால் தான் அவனை மதிப்பான். அதே போல் நிறைய விவசாயம் நான் பண்ணிட்டுருக்கேன் சார், ஒன்றுமே ஏற்றுமதி செய்யலை, இறக்குமதி செய்யலாம், அதுவும் பயன் இல்லை. இப்போ உன்னுடைய பயன், இப்போ மீன் செத்தா கருவாடாது, மனுஷன் செத்தா வெறும் எலும்பு கூடுதான். ஆனால் விவசாயம் அப்படி இல்லை, நமக்கு பின்னாடியும் சுழன்று ஏற்பினது உலகம், அதனால் உழன்றும் உழவே தலை அப்படின்னு சொல்கிறான். நாங்கள் சேற்றில் கால் வைத்தால் தானே நீங்கள் சோற்றில் கை வைக்க முடியும்னு புது கவிதை சொன்னான். ஐயாவுக்கு சொல்லுகின்றேன், எங்கள் இஸ்லாமிய கல்லூரி காளான் வளர்ப்பு திட்டம் மட்டுமல்ல மீன் வளர்ப்பு திட்டமும் முதலிடத்தில் இருக்கின்றது என்பதை நீங்கள் மறந்துவிடக்கூடாது. ஏன்னா இது அந்நிய செலாவணி ஈட்டக்கூடியது, அது முதல்ல சொல்ல தவறி விட்டார். ஏன்னா இது மீன் வளர்ப்புக்கு பல பேருக்கு தெரிய மாட்டேங்குது. கலர் ஃபிஷ் ஏறத்தால் ஒரு நாளைக்கே குறைஞ்சது 5000 ரூபா சம்பாதிக்கக்கூடிய அளவில் மீன் வளர்ப்பு திட்டம் தனியாகவே ஒரு இருக்குது, அதுக்கு தனியாக ஆசிரியர் இருக்காங்க. சின்ன முதலீட்டில் எப்படி பெரிய ஆளாகிறது, இப்போ சிறு விவசாயி குறு விவசாயின்னு பிரிக்கிறான், பெரு விவசாயின்னு பிரிக்கிறான். இப்படி முதலீடுகளை பயன்படுத்தி எப்படி நாம் உயர்வது, கோழியை வளர்த்து கோடீஸ்வரன் ஆகலாம், முருங்க மரத்தை வளர்த்து முன்னேறலாம் இப்படின்னு பல கதைகள்லாம் இருக்குது. அப்போ கோழி வளர்த்து எப்படி முன்னேற்றம் அடைவது, முருங்க மரத்தை வளர்த்து எப்படி, இது போன்ற நிகழ்ச்சிகளை தொடர்ந்து பல்கலைக்கழகங்கள், கல்லூரிகள் இவர்களையெல்லாம் அழைத்து விவசாய ஆராய்ச்சியாளர்களை அழைத்து நீங்கள் நடத்துவீர்களே ஆனால் நிச்சயமாக இது வெற்றி பெறும், நீங்கள் எண்ணிய இலக்கை அடையும். இதற்காக ஒரு கருத்தரங்கை நீங்கள் நடத்த வேண்டும். அந்த கருத்தரங்கு மேலை நாடுகளும் உள்நாடுகளிலும் வேளாண்மை பணிகள் ஒரு ஆய்வு என்ற தலைப்பில் நடத்தி ஒரு புத்தகமாக போட்டாங்களா, நாளைக்கு புத்தகம் பேசும். நூல்கள் புரட்டுவதற்கல்ல, வாழ்க்கையை புரட்டி போடுவதற்குத்தான். ஏன்னா பல நேரத்தில் பார்க்கலாம், மரத்தின் கோணலை அறுப்பது நூல், மனத்தின் கோணலை அறுப்பதும் நூல், மானத்தை காப்பதும் நூல். எனக்கு முக்கியம் மரம் கோணையாக இருந்தால் எது ஆச்சாரி எது வச்சு அழகிறான், நூலை வச்சு தான் அழகிறான். அந்த கோணலைக்குது மனசு கோணமானியாக இருந்து நேர்மையாக இல்லைன்னா புத்தகத்தை எடுத்து படிங்க, உங்களுடைய மனம் நிம்மதியாயிடும். மானம், இந்த உலகத்தில் மானம் தான் பெருசு, மானத்தை காக்கிறது தான் இந்த ஆடை தான். ஆகவே இந்த வகையில் வேளாண்மைப்படியை காப்பதற்கு வருகை தந்த அத்தனை நெஞ்சங்களுக்கும் என் மனம் மொழி மெய்களால் வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நான் வேலூர் மாவட்டத்திலே ஆம்பூர் அடுத்த சாத்தம்பாக்கம் கிராமத்தை சார்ந்தவன். எங்களுக்கு 2 ஏக்கர் நிலம் உண்டு. என்னுடைய தந்தையார் மாட்டு வளர்ப்பு, அந்த 2 ஏக்கர் நிலத்திலே அவர் விவசாயம் செய்வார். நான் படித்து கொண்டே அண்டை வெட்டுதல், களை பறித்தல் அனைத்தையும் நான் செய்துதான் நான் 11ஆம் வகுப்பை தேர்ச்சி பெற்ற பிறகு புலவர் பட்டத்திலே தேர்ச்சி பெற்று பிறகு தமிழாசிரியராக சேர்ந்து தலைமை ஆசிரியராகி அதன் பின்பு ஓய்வு பெற்ற பிறகும் வாணிமா நகரத்தில் உள்ள தேவி வெங்கடாசலம் கல்வியியல் கல்லூரியிலே எனக்கு முதல்வர் பதவியும் வழங்கினார்கள். மாநில அளவிலே 2 முறை நான் முதல் பரிசை எங்கள் தேவி வெங்கடாசலம் அறக்கட்டளையின் மூலமாக நடைபெற்ற பிஎட் கல்லூரியிலே தங்கப்பதக்கமும் வெள்ளிப்பதக்கமும் என்னுடைய உழைப்பால் நான் பெற்று தந்திருக்கிறேன் என்பதை இந்த பரிசளிப்பு விழாவிலே நான் குறிப்பிட விரும்புகிறேன். ஒரு 30-35 ஆண்டு காலமாகவே நான் இயற்கை வேளாண்மைக்கு திரும்ப வேண்டும் என்று பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறேன். ஏற்கனவே இயற்கை வேளாண்மை செய்தவர்கள் தானாம், இடையிலே மாறிவிட்டோம். அப்போது மாறிய காரணத்தினாலே மண் கெட்டு போய்விட்டது என்று எல்லோருமே சொல்ல ஆரம்பித்தார்கள். அப்போது 1985ஆம் ஆண்டு மத்திய வேளாண் அமைச்சர் ஜிஎஸ் தில்லான் அவர்களை பார்த்து ஒரு மனு கொடுத்தோம், மண் கெட்டு போய்விட்டது. 1970 வாக்கிலே மத்திய அரசும் மாநில அரசும்
நல்ல நோக்கத்திற்காக உணவு உற்பத்தி பெருக்க வேண்டும் என்ற நோக்கத்திற்காக 2 மடங்கு ரசாயன உரங்களை எடுங்கள், 2 மடங்கு விளைச்சலை எடுங்கள் என்று சொன்னார்கள். அது நல்ல நோக்கம். இருந்தாலும் ஒரு 10 ஆண்டு காலத்திலே 15 ஆண்டு காலத்திலே மண்ணினுடைய அங்கக வளம் குறைந்துவிட்டது என்று அறிந்து மனு கொடுத்தோம். அப்போது மத்திய அரசும் மாநில அரசும் அந்த கோரிக்கைக்கு அதிக கவனம் செலுத்த முடியவில்லை, செலுத்தவில்லை என்று சொல்லலாம். 1985 ஆண்டே இந்த கோரிக்கை வைத்தோம், அன்றைக்கு மறுத்தார்கள். இன்றைக்கு 2015 ஆண்டு மத்திய அரசு மாநில அரசு விஞ்ஞானிகளை வேளாண் விஞ்ஞானிகளே இன்றைக்கு மண்ணுளம் குறைந்துவிட்டது, மண்ணினுடைய அங்கக தன்மை குறைந்துவிட்டது. 1970-71 ஆண்டுகளிலே மண்ணின் அங்கக வளம் 1.1% இருந்தது. இது விஞ்ஞானிகள் சொல்லுகிற செய்தி, நான் சொல்லுவதல்ல. அப்போது விளைச்சல் நன்றாக இருந்தது, பூச்சிகளை தாக்கக்கூடிய வளம் அந்த பயிருக்கு இருந்தது. அதற்கு பின்னாலே இன்றைக்கு 20-25 ஆண்டுகளிலே இன்றைக்கு 0.5% குறைந்துவிட்டது. குறிப்பாக சொல்ல வேண்டுமானால் 0.3% வேலூர் மாவட்டத்தின் மண் அங்கக மண் குறைந்துவிட்டது. இதெல்லாம் விஞ்ஞானிகள் சொல்லி நான் பதிவு செய்யத்திருக்கிற செய்தி, அங்கே பேனர் இருக்குது, பார்த்து கொள்ளலாம். இதை சரி செய்ய வேண்டும். ஏற்கனவே இருந்த வளத்தை, ஏற்கனவே இருந்த அங்கக தன்மையை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்றதற்காக தான் எங்களுடைய இயக்கம் இயற்கை வேளாண்மை இயக்கம் இன்றைக்கு ஒரு தொண்டு நிறுவனமாக பதிவு செய்து இன்றைக்கு மக்களிடத்திலே பதிவு செய்து கொண்டிருக்கும். இதன் காரணமாக தமிழகத்தில் 500,000 உழவர்கள் இயற்கைக்கு மாறி இருக்கிறார்கள் என்பது உண்மையான செய்தி. இன்றைக்கு இங்கு மட்டுமல்ல, அகில இந்திய அளவிலேயே எல்லா அரசுகளுமே இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கு 200 நாடுகளுக்கு மேல் இயற்கை வேளாண்மை கடைபிடித்து கொண்டிருக்கிறார்கள். அதே போல் தமிழக மண்ணும் தமிழ்நாடும் தமிழக விவசாயிகளும் இயற்கைக்கு முழுமையாக மாற வேண்டும் என்று நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். அதற்கு துணையாக நம்முடைய பூமி துணைத் தலைவர் எனக்கு பெரும் துணையாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு 10 ஆண்டு காலமாக நீங்கள் செய்ய வேண்டியது என்ன? இயற்கைக்கு, இயற்கை வேளாண்மைக்கு திரும்ப வேண்டும். என்ன இயற்கை வேளாண்மை என்பது? ரசாயன உரம் போடாமல், பூச்சி மருந்து அடிக்காமல் நீங்கள் பயிர் செய்ய வேண்டும். இதுதான் எங்களுடைய கோரிக்கை. கேடு இல்லா கெட்ட விடத்தும் நாடு என்ப நாட்டின் வளம் என்று வல்லவரையே சொல்லியிருக்கிறார்கள். ஒரு நாடு நன்றாக இருக்க வேண்டுமானால் நுண்ணுயிர் என்ற உரத்தை நீங்களே உற்பத்தி செய்ய வேண்டும். அதுதான் வல்லவரையே சொல்லியிருக்கிறார். நுண்ணுயிர் உரங்களை மட்டும் விட்டு நீங்கள் பயிர் செய்ய வேண்டும், சாகுபடி செய்ய வேண்டும் என்பதற்காகத்தான் இன்றைக்கு விஞ்ஞானிகள் விவசாயிகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து பலவிதமான இயற்கை உரங்களை இன்றைக்கு கண்டுபிடித்து அறிமுகப்படுத்தியிருக்கிறோம். பல உரங்கள் இருக்கின்றன, அதிலே மண்புழு உரம் உங்களுக்கு தெரியும், நீங்களே கண்டுபிடித்து நீங்களே உர உற்பத்தி செய்யலாம். மாட்டு எருவை மண்புழு எருவாக மாற்ற வேண்டும், அதுதான் எங்களுடைய கோரிக்கை, வேறு இல்லை. மாட்டு எருவாக போட்டால் 10 வண்டி போடணும், ஆனால் மண்புழு எருவாக போட்டால் 1 வண்டி போட்டால் போதும், அல்லது 200 கிலோ போட்டால் போதும் 1 ஏக்கராக்கு. அந்த 200 கிலோ எருவு போட்டு நீங்கள் அடி உரமாக போட்டு நெல்லோ காய்கறியோ கரும்போ வாழையோ செய்யலாம். அந்த தொழில்நுட்பத்தை நீங்கள் கடைபிடிக்க வேண்டும். அது மட்டுமல்ல, இன்றைக்கு 1.1% இருந்த அங்க வளத்தை மீண்டும் திரும்ப பெற வேண்டுமானால், நுண்ணூட்ட சத்து மீண்டும் பெற வேண்டுமானால், 20 வகையான தானியங்களை நீங்கள் ஒன்றாக சேர்த்து விதைத்து தண்ணீர் பாய்ச்சி ஒரு 60 நாட்கள் விட்டு பூ பூக்கிற நேரத்திலே மடித்து உழ வேண்டும். இதுதான் எங்கள் கோரிக்கை. மலரட்டும் மலரட்டும் மலரட்டும், மண்ணில் புது வாழ்வு மலரட்டும், உயரட்டும் உயரட்டும் உயரட்டும், ஏழை எளியோர்கள் உயரட்டும், மண்ணில் மலர் மலர்ச்சி வாழ்வில் புது எழுச்சி மக்கள் தொலைக்காட்சி, மாறும் காலங்களில் மலரும் பூமி இது, இதுவே ஊரக வளர்ச்சி. மலரட்டும் மலரட்டும் மலரட்டும், மலரும் பூமி இங்கு மலரட்டும். மலரும் பூமி, இது கிராமிய பொருளாதார மேம்பாட்டு நிகழ்ச்சி.